ஹலோ, வணக்கம். இந்த வீடியோவில் காலம் மற்றும் வேலை டைம் அண்ட் ஒர்க்கிலிருந்து ஒரு முக்கியமான கணக்கு பார்க்கலாம். ஏ, பி இருவர் ஒரு வேலையை முறையே 12 நாட்கள் 18 நாட்கள் முடிப்பர். 4 நாள் வேலை பார்த்த பிறகு ஏ நீங்கிவிடுகிறார். மீதி வேலையை பி மட்டும் முடிக்கிறார் எனில் அவ்வேலையை முடிக்க ஆகும் நாட்கள் எத்தனை? இதுதான் கேள்வி. கொஷின் நல்லா படிச்சுக்கணும். இந்த கொஷினை சால்வ் பண்ணுறதுக்கு திறன் கான்செப்ட் அவசியம். திறன்னா வேறு ஒன்றும் இல்லை, வேலை பை நாட்கள். அதாவது ஒருத்தரோட திறன் அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு அவர் எவ்வளோ வேலை செய்கிறாரோ அதுதான் அவரோட திறன். இங்கே ஏவோட திறன் வந்து பார்த்திங்கன்னா 1/12, வேலையோட மதிப்பு 1னு எடுத்திருக்கோம், வேறு ஒன்றும் இல்லை. பியோட திறன் வந்து 1/18. இப்போ மீதி வேலையை பி வந்து எக்ஸ் நாட்களில் முடிக்கிறார் அப்படின்னு நம்ம எடுத்துக்குவோம். அப்படி எடுத்துக்கிட்டோம்னா இவங்க ஏவும் பி வேலை செய்த நாட்களில் ஃபஸ்ட்டு கணக்கிடுவோம். அதாவது ஏ பி ரெண்டு பேரும் சேர்ந்து தான் 4 நாள் முதல் வேலை பார்த்துருக்காங்க. அப்போ அதுக்கப்புறம் தான் ஏ வந்து நீங்கி விடுகிறார். அப்போ ஏ வேலை செய்த நாட்கள் 4, பி வந்து வேலை செய்த நாட்கள் வந்து ஃபஸ்ட்டு ஏவோடு சேர்ந்து செஞ்ச 4 நாட்களும், அதுக்கப்புறம் மீதி வேலையை வந்து எக்ஸ் நாட்களில் எடுத்து முடிக்கிறார் நம்ம எடுத்துக்கிட்டனால வந்து பி வேலை செய்த நாட்கள் வந்து எக்ஸ் ப்ளஸ் 4 அப்படின்னு வந்துடும். இப்போ ஏ செய்த வேலையும் பி செய்த வேலையும் நம்ம ஆட் பண்ணோம்னா மொத்த வேலை கிடச்சிரும். இப்போ இனிமேல் வேலையை வந்து நம்ம திறன் என்று நாட்கள் அப்படிங்கிறத பயன்படுத்தி நம்ம எழுத போகிறோம். அதாவது ஏ செய்த வேலை வேணும் அப்படின்னா ஏவோட திறன் 1/12 × 4 நாட்கள், ஸோ பெருக்கள் 4 போட்டிருக்கோம். பி செய்த வேலை வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பியோட திறன் 1/18 × எக்ஸ் ப்ளஸ் 4 = 1. இந்த 12 18, இந்த 4க்கும் 12க்கும் நம்ம காமன் ஃபேக்டர் கேன்சல் பண்ணோம்னா 3 அப்படின்னு வருது. இப்போ இந்த 3க்கும் 18க்கும் எல்சிஎம் எடுத்திங்கன்னா நம்ம வந்து 18 தான் எல்சிஎம். ஸோ 18ஆல் நம்ம வந்து த்ரோ அவுட் த ஈக்குவேஷன் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன ஆகுதுன்னு பாருங்கள். 3க்கு 18 நம்ம கேன்சல் பண்ணால் 6 வந்துடும். 18 கேன்சல் ஆயிரும். ஸோ 6 + x + 4 = 18 வந்துடுது. அப்போ x + 4 = 12 வந்துடுது. ஸோ x = 18 வந்துடுது. அவசரப்படாமல் ஆன்சர் வந்து 18 குறிச்சிடக்கூடாது. ஏன்னா கேள்வி வந்து என்னென்னா அவ்வேலையை முழுவதும் முடிக்க ஆகும் நாட்கள்னு. அப்போ இங்கே முழுவதும் முடிக்க ஆகும் நாட்கள் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் 4 தான். ஸோ அந்த 4 சேர்த்திக்கணும். ஸோ 12 டேஸ் எக்ஸ் ப்ளஸ் 4 தான் ஈக்குவல் டு 12 டேஸ் தான் ஆன்சர். தேங்க்யூ.